Hi friends, welcome to Gayu Tailoring Channel. இது நம்மளோட தேர்ட் வீடியோ. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பிகினர்ஸ்க்கான டைலரிங் பேசிக் தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தையலுக்கு பேசிக்காக என்ன தேவையோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது A to Z நம்ம என்ன ட்ரெஸ்ஸஸ் தைக்க போகிறோமோ அதுக்கு உண்டான பொருட்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நமக்கு தையலுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிசர் பார்க்க போகிறோம். கத்திரிக்கோள், இது பெரிய சைஸு துணி நறுக்கிற கத்திரிக்கோள். இதில் நம்ம வந்து நறுக்கிறப்போ இதில் காவாசி தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணணும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த கத்திரிக்கோளை பற்றி இன்னும் என்ன சொல்கிறதுன்னா, இந்த கத்திரிக்கோளில் நீங்கள் ரொம்ப தரமானதாக வாங்கினீங்கன்னா நல்லா உழைக்கும். நான் வந்து போனி கம்பெனி வாங்கியிருக்கேன். அதே பித்தளை பொடி போட்டதுன்னா அதுவும் நல்லா உழைக்கும். நீங்கள் வந்து நார்மலாக பிளாஸ்டிக் இது போட்டதெல்லாம் அந்தளவுக்கு உழைக்காது. நீங்கள் இதேமாதிரியே வாங்கிக்கிங்க. இப்போ அடுத்தது நம்ம ஊசி பார்க்க போகிறோம். குண்டு ஊசி, இதுவும் போனி கம்பெனி தான். இது வந்து நம்ம வந்து தரம் குறைவாக வாங்கினோம்னா அந்த துணியை இப்படி இழுக்கும், துணியை இழுத்து கொடுத்துரும், ஓட்ட விழுந்துடும். நம்ம ரொம்ப மைனூட்டான துணியில் வந்து நம்ம தைக்கிறப்போ இதேமாரி கொஞ்சம் ஒஸ்தி கம்பெனி, அதாவது போனி கம்பெனி மாதிரி வாங்கி வச்சுக்கணும். இது எதுக்கு நம்ம வாங்குகிறோன்னா, நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறப்போ இதில் வந்து நம்ம பின் பண்ணிக்கிட்டு தான் அந்த ஓரம்லாம் அடிக்கணும். அப்போது வந்து நமக்கு ஜாக்கெட் வந்து நகராது, அளவு மாறாது. அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இது எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு துணி வரப்போ அதுக்கும் பின் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது லைனிங் துணி, இது வந்து நம்ம குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு வந்து நம்ம பயிற்சிக்காக தைக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் லைனிங் எடுத்தாலே போதும், நீங்கள் வேறு எந்த ட்ரெஸ் வேறு எந்த துணியும் எடுக்க வேணாம், வெறும் லைனிங் துணி மட்டும் போதும். இது மார்க்கிங் சாக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க துணியில் வரைகிறதுக்கு. நம்ம ப்ளவுஸு எது வேணாலும் இதில் வரைஞ்சிக்கலாம். இது ஊசி, நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரிக்கிற ஊசி. நம்ம தையல் ஏதாவது தப்பாக போட்டுட்டோம்னா அது பிரிக்கிறதுக்கு தான் இந்த ஊசி. இது பிரிச்சிடும். இது ட்ரேசிங் வீல், இந்த இதில் நம்ம ஒரு 4-5 ப்ளவுஸு வந்து ஒன்றா நறுக்கணும்னா அதில் இதில் இது இப்படி பண்ணினோம்னா இந்த கோடு விழும், இந்த கோடில் நம்ம கட் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ட்ரைசிங் வீல். ஓகேவா? இப்போ இது ஒரு பென்சில், இதுவும் வந்து நம்ம ஜாக்கெட்டுக்கு அளவு போடுறதுக்கு தான் இந்த பென்சிலும் யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது மிஷின் ஊசி. மிஷின் ஊசி 16 நம்பரு. இது வந்து சின்ன மிஷினுக்கான ஊசி. சின்ன மிஷினுக்கான ஊசி ஒரு பட்டை லைட்டாக இருக்கும், பெரிய மிஷினில் அப்படியே ரவுண்டாக உருண்டையாக இருக்கும். இது சின்ன மிஷினு 16 நம்பரு ஊசி. அடுத்தது கை ஊசி, இது எம்ப்ராய்டு ஊசி. நான் ரொம்ப சின்னதாக வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் இதில் வந்து வேறு நம்பர் பெருசும் வாங்கி வச்சுக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர், பாபின் வந்து நூல் சுற்றுறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகும். ஸ்கேல் வந்து நம்ம கோடு போடுறதுக்கு யூஸ் ஆகும். பென்சில், பேனா, இன்ச் டேப், இது நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இன்ச் டேப்பில் இந்த இடம்லாம் இன்ச்சு, இதுக்கு பேர் தான் இன்ச்சு. இப்போ நான் இதை அப்படியே திருப்பிக்கிறேன். இதில் இந்த இடம் இது சென்டிமீட்ரு. இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் சென்டிமீட்டரில் தான் நம்ம அளவை எடுக்க போகிறோம். அதனால் இது நல்லா பார்த்துங்க, இது சென்டிமீட்ரு. இந்த இது என்னன்னா டைலருக்காக, இன்ச்சஸ் தான் டைலருக்காக இதை போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்துட்ருக்குது நூல்கண்டு, மிஷினோட நூல். எல்லா கலர்ஸ்லையும் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஜாக்கெட்டுக்கோ இல்லை ட்ரெஸ்ஸுக்கோ எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த கலருக்கு நம்ம நூல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
இப்போ நம்ம பார்க்குறது ஆல்பம். நம்ம வரப்போகிற வீடியோஸில் இந்த ஆல்பத்தில் நம்ம தைக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒட்டி வச்சு ஃபுல்லாகவே எல்லாமே ட்ரெஸ்ஸு எம்ப்ராய்டரி எல்லாமே இதில் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு நமக்கு ஒரு புது ஆல்பம் தேவை, அதுதான் இது. மிஷினுக்கு ஆயில், கேஸு. இது சின்ன மிஷினோட கேஸு, பெரிய மிஷினுக்கு கேஸு வேறு மாதிரி இருக்கும். இது சின்ன மிஷினோட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாபின். நான் போன வீடியோலையே பாபினில் நூல் சுற்றுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பாபின் பார்த்துங்க, இது எலாஸ்டிக்கு. நம்ம சில ட்ரெஸ்ஸுக்கு இந்த எலாஸ்டிக் வச்சு தப்போம், அதனால் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது ப்ரெஸ் பட்டன், இதுவும் நம்ம சில ட்ரெஸ்ஸுக்கு வைக்க போகிறோம், அதனால தான் இதை காட்டுறேன். ஊக்கு, மிஷினில் நூல் கோக்குறது. இதில் எப்படி மிஷினில் நூல் கோக்குறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். எம்ப்ராய்டருக்கு, ஆரியா ஒர்க்குக்கு, இன்னும் நம்ம வந்து ஜாக்கெட்டில் டிசைன் வைக்கிறதுக்கெல்லாம் தேவையான பொருட்கள் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது லாங் லாக் துணி. இது ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன சின்ன கட்டமாக கட் பண்ணி நம்ம வந்து எம்ப்ராய்டு பண்ண போகிறோம். இது எம்ப்ராய்டு நூல், எல்லா கலர்லையும் வாங்கி வச்சுங்க, நமக்கு நிறையா தேவைப்படும். இது வந்து குஞ்ச நூல்னு கேட்டால் தருவாங்க. இது வந்து நம்ம நெக்குக்கு வைக்கிற ஸ்டிஃப்பு. இது ஒரு பக்கம் சொர சொரன்னு இருக்கும், ஒரு பக்கம் சொர சொரன்னு இருக்கும், ஒரு பக்கம் வள வளன்னு இருக்கும். இதுக்கு பேர் நெக்கு ஸ்டிஃப்பு. இது ட்ரேஸ் பேப்பர். இது வந்து நம்ம ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக இந்த பேப்பர், ட்ரெஸ்ஸிங் பேப்பர். இதுவும் அதே பேப்பர் தான், இது கார்பன் பேப்பர். நம்ம டிசைனை துணியில் எடுக்கிறதுக்காக கார்பன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஆரியா ஒர்க்குக்கு ஏதாவது ஒட்டுறதுக்கு ஃபேப்ரிக் லூம். நம்ம ஏதாவது டிசைன் தைக்கிறதுக்கு, கழுத்து தைக்க வைக்கிறதுக்கு பார்ட்ரு. இது ஃபுல்லாகவே ஆரியா ஒர்க் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். இந்த த்ரெட்டு, ஸ்டோனு, இந்த ஸ்டோனு, இது ஒற்ற ஸ்டோனு, மணி, இதேமாரி ஸ்டோனு, இது ஃபுல்லாக ஆரியா ஒர்க் பண்ணுறது. நம்ம ஆரியா ஒர்க் டிசைனும் இடையில இடையில போடுவோம், அதுக்கு தான் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த கேஸை கொஞ்சம், இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுருங்க. இதுவும் டிசைனுக்காக தான், நம்ம குஞ்ச நூல் சுற்றி ஒரு டிசைன் பண்ணுறோம், அதுக்காக தான் இது. நான் இதை வந்து அடுத்து வர வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஸ்க்ரூவை மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணி ஒரு கேஸ் வச்சுக்குங்க. இந்த பார்டரு கழுத்து நெக்கு டிசைனுக்காக. நம்ம அடுத்தடுத்த வர வீடியோவில் நெக் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இதேமாரி ஒரு ரோ வாங்கி வச்சுருங்க. இதுவும் ஆரியா ஒர்க்கு நூல் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஸ்டோன் ஒட்டுறதுக்கான பொருட்கள், தேவையான பொருட்கள். அதுக்கு தேவை இந்த ஸ்டோனு, இந்த ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன். இதேமாரி பேப்பர் ஒன்று வாங்கிக்கிங்க. இந்த பேப்பர் உங்களுக்கு நீ கார்னரில் கிடைக்கலன்னா நீங்கள் பாலித்தீன் கவர்லேயே செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இது நெக் டிசைன். இது கைக்கு போடுற மாங்கா. இது ஒரு டிசைன். இதெல்லாம் கைக்கு போடுற டிசைன். இது கழுத்துக்கு போடுற டிசைன். இதெல்லாம் கைக்கு போடுற டிசைன். இப்போ நான் போட்டு வச்சுருக்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது நான் ரெண்டு கைக்கு போட்டு வச்சுருக்கேன், நான் கழுத்து போடலை, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது கை டிசைன். இதோ ஒன்று போட்டிருக்கேன். வரப்போகிற வீடியோவில் இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.